சூதன் நேயர்களுக்கு வணக்கம் பனிரெண்டு ஆழ்வார்களுள் இன்று பெரியாழ்வார் பற்றி அறிந்து கொள்வோம் திருவில்லிபுத்தூரில் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கருடன் அம்சமாக ஆறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிறந்தவர் விஷ்ணு சித்தர் என்பது இயற்பெயர் திருவில்லிபுத்தூரில் கோயில் கொண்டுள்ள வடபத்திர சாய் பெருமாளுக்கு அன்றளர்ந்த மலர்களை பறித்து பூமாலையாக சாற்றுவதை கைங்கரியமாக கொண்டிருந்தார் ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை ஆனவர் திருவரங்கம் முறையும் அரங்கனுக்கு மனமுடித்து கொடுத்ததன் மூலம் அரங்கனுக்கே மாமனார் ஆனார் அக்காலத்தில் மதுரையில் அரசனான வல்லபதேவ பாண்டியன் நகர சோதனை வரும்போது ஒரு வேதியர் திண்ணையில் படுத்திருப்பதை கண்டு ஒரு நல்ல வார்த்தை சொல்லும்படி கேட்டார் அந்த வேதியரும் மழை காலத்துக்காக மற்ற எட்டு மாதங்களிலும் இரவுக்காக பகலிலும் கிழப்பருவத்துக்காக வாலிபத்திலும் மறுமைக்காக முயற்சிக்க வேண்டும் என்ற ஸ்லோகத்தை சொன்னார் மன்னனும் தன் அரசவையில் உள்ள என்ற இது பற்றி நிர்ணயம் பண்ணி அதனடியாக பேறு பெற வேண்டும் என்று கூறினார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருமாள் விஷ்ணு சித்தர் கனவில் தோன்றி மதுரையில் நடந்த சம்பவத்தை கூறி உனக்குத்தான் பொற்கிழி சென்று வாரும் என்றார் அதற்கு விஷ்ணு சித்தர் கல்லாதவனான என்னால் முடியுமா என்று கேட்க பெருமாளும் இதற்கு நானே பொறுப்பு என்றார் விஷ்ணு சித்தர் மதுரை சென்று பாண்டியன் அரசவையில் வேதங்கள் பாடி ஸ்ரீமன் நாராயணே பரன் என்று நிலைநாட்டினார் பொற்கிழி தோரணம் தாழ அதனை எடுத்துக்கொண்டார் எல்லோரும் பாராட்டி ஆழ்வாரை யானை மீது ஏற்றி வீதி வளம் வந்தபோது இக்கோலத்தை ரசிக்க பெருமாள் பிராட்டியுடன் கருடன் மீது அமர்ந்து ஆகாயத்தில் தோன்றி ஆழ்வார்க்கு காட்சியளித்தார் ஆழ்வார் மருண்டார் நல்ல காலத்திலேயே இம்மண்ணுலகில் தீங்கு செய்வர் இக்கலியிலேயே முகம் காட்டுகிறானே இதனால் கந்திருஷ்டி பட்டுவிடுமோ என்று பொங்கும் பரிவால் யானை மீதுள்ள மணிகளை ஒழித்துக் கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு என்ற மங்களாசாசனம் பண்ணினார் எனவே தான் ஆழ்வார்களிலேயே பெரியாழ்வார் எனப்பட்டார் பொற்கிழியை கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருங்கோவிலுக்கு சமர்ப்பித்து மீண்டும் தொண்டு செய்தார் கண்ணன் லீலையை முற்றும் அனுபவித்து அதன் விளைவாக பெரியாழ்வார் திருமொழி என்ற பிரபந்தத்தை வெளியிட்டார் பெரியாழ்வாரின் வம்சத் தோன்றல்கள் வேதபிரான் பட்டர்கள் என்ற திருநாமத்துடன் இன்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்து வருகிறார்கள் பெருமாளின் நூத்தி எட்டு திருப்பதிகளுள் பெரியாழ்வார் தனியாக சென்று இரண்டு கோவில்களையும் பிற ஆழ்வார்களுடன் சேர்ந்து பதினேழு கோவில்களையும் என மொத்தமாக பத்தொன்பது கோவில்களை மங்களாசாசனம் செய்துள்ளார் அருள்மிகு புண்டரிகாசன் திருக்கோவில் திருவெரலையில் உள்ளது அருள்மிகு நீலமேக பெருமாள் கோவில் வேத பிரயாகை உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது இந்த இரண்டு கோவில்களையும் தனியாக சென்று மங்களாசாசனம் செய்துள்ளார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்